ஹலோ, வணக்கம். துரை அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தோன்னா வாயுவியல் கணிதத்தில் கலப்பு மாறல். கலப்பு மாறல்னா காம்பவுண்ட் வேரியேஷன் சொல்லுவாங்க, சரிங்களா? தமிழில் பார்த்தோன்னா நேர்விகிதம் எதிர்விகிதம் சொல்லுவாங்க, சரிங்களா? நேர்விகிதத்துக்கு இங்கிலீஷில் வந்து டைரக்ட் ப்ரொபோஷன், எதிர்விகிதத்தில் இங்கிலீஷில் வந்து இன்வர்ஸ் ப்ரொபோஷன், சரிங்களா? நேர்விகிதம் டைரக்ட் ப்ரொபோஷன், இது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோஷன், சரிங்களா? இப்போ இதிலிருந்து ஃபார்முலா மெத்தட்லையும் போடலாம், அவங்க கொடுக்குற சாதா வழிகாட்டி முறையிலையும் நம்ம போடலாம், சரிங்களா? விகித முறை, பெருக்கல் சமணி, பெருக்கல் காரணி முறை, சூத்திர முறைன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நேர்விகிதம்னா எதிர்விகிதம்னா அதை பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? நேர்விகிதம்னா தூரம் நேரம். ஒரு எடுத்துக்காட்டு, தூரம் அதிகரித்தா அதனுடைய தூரத்தை அடையத்தை எடுத்துக்கொள்ள நேரம் என்ன பண்ணோம், அதிகரிக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் வாங்குதல் செலவிடுதல்னு பார்த்தோன்னா வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க சொல்லோ, அது வேக காலங்களில் பார்த்தோன்னா அதனுடைய செலவு என்ன பண்ணோம், அதிகரிக்கும். நம்ம பொருள் எவ்வளோ வாங்குறோம் அவ்வளோ பைசா என்ன பண்ணோம், நம்ம அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வேலையும் சம்பாதிக்கிற நேரமும் அப்படின்னா அதிகமான நேரம் வேலை செஞ்சால் என்ன பண்ணலாம், அதிகமான சம்பளம் கிடைக்கும். குறைவான நேரம் வேலை செஞ்சால் குறைவான சம்பளம் கிடைக்கும். இதுதான் நேர்விகிதம். ஒன்று அதிகரித்தா இன்னொன்று அதிகரிக்குங்க, இதாங்க நேர்விகிதம். சிம்பிளாக சொல்ல முடியும், டைரக்ட் ப்ரொபோஷனுங்க, சரிங்களா? எதிர்விகிதத்துக்கு பார்த்தோன்னா ஒன்று அதிகரித்தா ஒன்று குறையும், ஒன்று ஒன்று குறைஞ்சிச்சுன்னா ஒன்று அதிகரிக்கும், சரிங்களா? இதான் வந்து எதிர்விகிதத்தில். விலையும் நுகர்வோம், விலையை நுகரும் பார்த்தோன்னா ஒரு பொருள் விலை உயர்ந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அது இயற்கையாகவே கம்மியாக தான் வாங்குவோம். விலை அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக வாங்கிக்கணும் வந்துடுவோம், சரியா? வேலையும் காலம், வேலை ஆட்கள் முடிக்க கூடுதலாக வேலையானது பணியை மத்தினா வேலை என்ன பண்ணோம், டக்குன்னு முடிஞ்சிடும், கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். அதாவது பத்து பேர் வேலைக்கு வச்சுமா நம்மளுக்கு என்ன பண்ணோம், அஞ்சு நாள்லேயே முடிஞ்சிடும். சப்போஸ் 12 பேர் சேர்த்தனாவும் அஞ்சு நாள்லேருந்து நாலு நாள்லேயே அந்த வேலை முடிய ஆரம்பிக்கும், ஓகேவா? வேலை வேகமும் காலமும், நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போனால் என்ன பண்ண முடியும், அந்த காலத்தை வந்து சீக்கிரம் போய் ரீச் ஆகிடலாம். ஆனால் குறைவான வேகத்தில் போனால் அந்த தூரம் அடையத்துக்கு என்ன ஆகும், அதிக மணி நேரம் ஆகும், சரிங்களா? இதெல்லாம் வந்து எதிர்விகிதத்தில் வரும். இந்த விகித முறையில் பார்த்தோன்னா மூணு மெத்தடு இருக்குது, விகித தசம முறை, சரிங்களா? இந்த முறை பார்த்தோன்னா முனைகளின் மதிப்பு பெருக்கல் பலன், சராசரி மதிப்புகள் பெருக்கல் பலன் என்ன பண்ணும், ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா? இந்த மெத்தடு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பெருக்கல் காரணி முறைன்னு இருக்குது, சரியா? ஆண்கள் இது நேரில் இருந்து இதுவும் நேரில் இருந்தால், சரிங்களா, அப்படியே போட்டுக்கணும், இந்த மெத்தடில் வரும், ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே எதிரில் இருந்து இங்கே நேரில் இருந்தால் இங்கே எதிரில் வரும் நாட்கள், சரி? இதெல்லாம் கணக்கில் போட சொல்ல உங்களுக்கு சொல்கிறேன், அது ஈஸியாக உங்களுக்கு புரியும், சரிங்களா? அதுக்கப்புறம் சூத்திர முறை. சூத்திர முறை பார்த்தோன்னா இதான் ஃபார்முலாங்க, சரிங்களா? அதான் பீனா பர்சன், டீனா டேஸு, ஹெச்னா அவரு, டபுள்யூனா ஒர்க்கு. அதான் நம்மளுக்கு ஈஸியாக ஆள் நாலு மணி பை வேலை, இதை ஞாபகம் வச்சுக்கோ, ஆள் நாலு மணி பை வேலை, இல்லை ஆள் நாலு பை வேலை, இதை ஞாபகம் வச்சிங்கனாவே நம்ம இந்த கணக்கில் கம்பல்சரி டிஎன்பிசியில் கேட்குற ரெண்டு கொஸ்டின்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த 2022 நடந்த ரெண்டு எக்ஸாம்லேயே இதிலேருந்து கேட்டிருந்தாங்க, அதுவும் இந்த 8வது புக்கில் இருக்கிற கணக்கு அப்படியே ஆப்ஷன் மாற்றாத அப்படியே கேட்டு வச்சுக்கிறாங்க, சரிங்களா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, இந்த மெத்தடில் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுக்கப்புறம் இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த மெத்தட்லையே, அதுக்கப்புறம் நேரம் அண்டு மற்றும் வேலை, இதுவும் இங்கே இதில் வருங்க, சரிங்களா? இப்போ ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்கன்னா எக்ஸ் ஒயின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அந்த வேலை செய்ய சொல்லோ, ஏபி நாட்களில் முடிக்கிறதுக்கு 1/A வச்சுக்கணுங்க, சரியா? அதான் ஒரு நாள் வேலை முறையே 1/A ஒத்துக்கணும், சரியா? ஒரு ஆள் வேலை செய்கிறாங்கன்னா அதை என்ன நிறுத்துக்கணும், எக்ஸ் ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா அது வந்து 1/X எடுத்துக்கணும். சப்போஸ் ஏன்னு கொடுத்தாங்கன்னா 1/A எடுத்துக்கணும். இப்போ அஞ்சு பேர் வேலை செய்கிறாங்கன்னா 1/5 எடுத்துக்கணும். ஒரு நாளில் அவர் எவ்வளோ நாள் வேலை முடிப்பார், அஞ்சு பேர், சரியா? அந்த மெத்தடில் இது போடணும். இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க, சரிங்க? இது ரெண்டுத்தையும் 1/A ப்ளஸ் 1/B ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை ஏபி, இதான் ஃபார்முலா. இது தலைக்கே போடணும், ஏன்னா 1/A சொல்ல ஆன்சர் என்ன பண்ணணும் நம்மளுக்கு, அது ஆன்சரு தலைக்கு 1/5 வந்தால் 5 நாள்னு சொல்லணும், 1/10 வந்தால் 10 நாள்னு சொல்லணும், அந்த மாதிரி சொல்லணுங்க, சரிங்களா? ஏபி பை ஏ ப்ளஸ் பி இதாங்க அது ஃபார்முலா, ஓகேவா? சப்போஸ் ரெண்டு பேர் வேலை செஞ்சு எக்ஸ் ஒயின்னு சொல்லி சொல்ல அவங்களோட சம்பளம் பிரிக்க சொல்ல எப்படி பிரிக்குன்னா 1/X
ஒன் பை ஒய் ஈஸ்ட் ஒன் பை ஒய்னு குச்சா ஒய் எக்ஸ்ன்னு சொல்லணும், சரிங்களா? இந்த மாதிரி சம்பளத்தை பிரிக்கணும், ஓகேவா? மூணு பேர் கொடுத்தாங்கன்னா ஒன் பை எக்ஸ், ஒன் பை ஒய், ஒன் பை இசட், இந்த ஈஸ்ட்டில் கொடுத்து சொல்ல எக்ஸ் ஒய் இசட்டுக்கு சம்பளம் பிரிக்குது, அது எப்படி பிரிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு போக சொல்ல ஈஸியாக புரியுங்க. இதான் இருக்கிற மெத்தடுங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா? நம்ம புக்கில் இருக்கிற கணக்கு தான், நான் என் புக்கை தவிர வேறு எந்த கணக்குமே எப்போவுமே நடத்த மாட்டேங்க, சரிங்களா? ஏன்னா புக்கில் இருக்கிறது தாங்க நம்மளுக்கு எப்போவுமே கேட்டுக்கினே இருக்கிறாங்க. நான் எல்லாமே ஒரு ஃபார்முலா மெத்தட்லேயே போட்டுடுறேங்க எல்லா கணக்குமே. இதில் இதுக்கப்புறம் இருக்கிற கிளாஸில் இந்த முயற்சி செய்யிக்காத ட்ரை திஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதுவே சரி. என் புக்கில் இருக்கிற மோஸ்ட்லி இதில் இருக்கிற மொத்த கணக்குமே நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி தரேன், மொத்தத்துக்கும் சால்வ் பண்ணி நான் தரேங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பயிற்சி எடுத்து 4.4. இப்போ புதுசாக மொத்த இதுக்கு முன்னே டேர்ம் புக்காக இருந்தது, இப்போ என்ன இருக்குது ஒரே டேர்மு புக்காக ஃபுல் புக்காகவே இருக்குது, சரிங்களா? அதெல்லாம் 4.4 பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க, சரிங்களா? இதில் இருக்கிற எல்லா கணக்குமே உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி தரேங்க, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா? கணக்கு ஒரு முறை வாசித்தீங்கன்னா அது எந்த மாடலு நான் சொல்லிட்டு டக்கு டக்குன்னு போட்டுலாம், நான் ஷார்ட்கட்டாகவும் சொல்லித்தரேங்க, சரிங்களா? இப்போ பேர் ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் அந்த வேலையை 6 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை. இப்போ ஏ வந்து நான் என்ன சொல்லிக்கிறேன், 1/3, சரியா? 1/A போடணும் இல்லை 1/X போடலாம், ஆனால் 1/3 ஏ. பி நாங்கள் வரோம் 1/6, சரிங்களா? இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறாங்க, அதனால் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 1/3, 1/6, சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா சொல்லிக்கிறேன், ஏ பிளஸ் பி பை ஏபி மெத்தடு அப்படி போடலாம். அப்படி இல்லைனா நம்ம சாதா தெரிஞ்ச எல்சிஎம் மெத்தட்லேயும் போட்டு போடலாம், சரிங்களா? இதை அப்படியே பெருக்கிங்க, 3, 6, 18, சரிங்களா? 1, 6, 6, 1, 3, 3. இப்போ கூட்டினா 9/18, அடிச்சுன்னா 1, 9, 9, 2, 9, 18. இந்த மாதிரி 1/2 வந்தால் என்ன சொல்லிக்கணும், நான் அப்படியே சொல்லிக்கிறேன். இப்போ எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க, 2 டேஸில் முடிப்பாங்க. எத்தனை நாளுங்க, 2 நாளுங்க, புரியுதுங்களா? பாருங்கள், சப்போஸ் இல்லை நான் அந்த ஒரு ஃபார்முலா ஒன்று சொன்னேங்களே, என்னங்க ஃபார்முலா அது, அந்த மெத்தட்லேயும் போடலாங்க நம்மளுக்கு தெரிஞ்சது, சரிங்களா? ஏ சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லிக்கினே வந்தீங்கன்னா இந்த கணக்கு என்ன பண்ணோம் புரியும். அது இல்லாத என்ன பெஸ்ட்டு மெத்தட்னு பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நோட் எடுத்து கம்பல்சரி இந்த கணக்கை நீங்கள் போட்டு வச்சுக்கினே வரணும். ஏன்னா நான் பயிற்சி கணக்கு தான் நடத்துகிறேன், புக்கோ தவிர வேறு எதுவுமே வராதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லோரும் புக் எடுத்து போட ஆரம்பிக்கணும், சரிங்களா? இதில் ஏபி பை ஏ பிளஸ் பி மெத்தடு இதான சொன்னால் ஏ வேல்யூ 3, பி 6 பை ஏ என்ன 3 + 6 18 18/9, இதை அடிச்சுனால் நாங்கள் வரோம் 2, இது அப்படியே வந்துடுங்க ஆன்சர். அது வந்து 1/ மெத்தடில் போடாத இப்படியும் சொல்லலாம், ஏபி பை ஏ பிளஸ் பி, ஓகேவா? இதாங்க ஷார்ட்கட், வேறு எதுவும் கிடையாதுங்க, சரிங்களா? இப்போ அடுத்த கணக்கு போகலாங்களா, இதுக்கு ஆன்சர் வந்து 2ங்க. அடுத்தது பாருங்கள், இதுதாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நான் அந்த எக்ஸாம்பிள் கேட்டது. இப்போ 2020 கேட்டாங்களாங்க, இந்த அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டரில் கேட்டது, 2022 கேட்ட எக்ஸாம், சரிங்களா? ஸ்டாட் எக்ஸாம்பிள் கேட்டது, சரிங்களா? 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் முடிப்பார், ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 நபர் 5 வேலையை 5 நாட்களில் முடிப்பார் எனில் 50 நபர் 50 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஆன்சர் 5ங்க, சரிங்களா? ஆனால் இது வந்து எப்படின்னா, இது வந்து எல்லா வருஷமும் இந்த டிஎன்பிசிலையும் இந்த மாதிரி மெத்தடு வந்துங்கன்னு தான் இருக்குங்க. அதுக்கு முன்னே பய புக்கில் இந்த மாதிரி கணக்கெலாம் கிடையாது, ஆனால் இப்போ வந்துக்கிற புக்கில் இந்த மாதிரி கணக்கு குத்துக்கிறாங்க, சரிங்களா? இதுக்கு நான் ஒரே ஒரு ஃபார்முலா என்ன சொன்னேன், 4, 4 மணி / வேலை, சரியா? அங்கே 1, 1 போடணும், ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு அதுமாரி இது ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறவருக்கு, அதேமாதிரி 2வது
நாலு மணி பை வேலை. ஓகேவா? இது ரெண்டு 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 ரெண்டு. ஓகேவா? இப்போ ஐந்து நபர்கள், ஆள் எத்தனை பேருங்க? ஐந்து பேருங்க. சரியா? தெரியலனா அது ஒன்றுன்னு வச்சுக்கணுங்க. சரியா? எத்தனை நாளுங்க? ஐந்து நாள். சரிங்களா? அப்புறமேட்டு மணி தெரியாது, அதனால் ஒன்றுன்னு வச்சுக்கோ. ஒரு மணி நேரம் தான் வேலை செய்ய போகிறாங்க. வேலை எவ்வளோங்க? ஐந்து. இப்போ அதேமாரி இப்போ ஐம்பது நபருங்க. சரிங்களா? எவ்வளோ நாள் அதான் தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். மணி எவ்வளோங்க? ஒரு மணி நேரம் தான், அதே டைம் தான் வேலை. எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? ஐம்பது. ஓகேவா? இதை அடிச்சிங்கன்னா என்ன தான் வருங்க? இதை பாருங்கள், இதை அப்படி அப்படியே அடிக்கலாம். இதை அப்படி இங்கே இது ஐம்பது ஐம்பது கேன்சலு, இந்த ஐந்துக்கு இந்த ஐந்து கேன்சல், இந்த எக்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது இங்கே ஐந்து. அப்படின்னா வேலை எவ்வளோங்க வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் டேஸ். எவ்வளோங்க? எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் டேஸ். புரியுதுங்களான்னு பாருங்கள். இதை அப்படியே போட்டுக்கணும், புக் கணக்கில் இருக்கிறத அப்படியே போட்டுனா நம்மளுக்கு ஈஸியாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாங்க. சரிங்களா? ஐந்து நபர், ஐந்து நாள், மணி தெரியலனா அது வந்து ஒன்று. ஏன்னா அவரேஜாக செய்ய பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு வச்சுக்கணும் நம்ம. சரியா? அதுக்கப்புறம் ஐம்பது வேலை, ஐம்பது நாள். சரியா? ஐம்பது வேலையால் எவ்வளோ நாளுன்னு தெரியாது, அந்த மணி ஒன்று, அதை அடிச்சுன்னா எவ்வளோங்க? ஃபைவ் டேஸுங்க. சரிங்களா? இப்போ அடுத்த கணக்கு நம்ம பார்க்கலாங்க. ஃபைவ் டேஸ் இதுக்கு ஆன்சரு. இதுக்கு ஃபைவ் டேஸு ஆன்சரு. ஓகேவா? அடுத்தது ரெண்டு மூணாவது கணக்கு பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை இருபத்தி நாட்கள் நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை ஆறு நாட்களில் முடிப்பார் எனில், பி என்பவர் தனியே அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பார். ஓகேவா? இப்போது இதுக்கு முன்னே ஏ பி, ஏ தனியாக பி தனியாக செஞ்சாங்க, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டோம், ரெண்டு பேர் சேர்ந்து செய்யணும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கணக்கில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஏ குத்துட்டாங்க. ஏ எவ்வளோங்க குத்துக்கிறாங்க? இருபத்தி நாலு நாள். சரிங்களா? ஏ எவ்வளோ? இருபத்தி நாலு. அதனால என்ன பண்ணும்? ஒன் பை இருபத்தி நாலுன்னு போட்டுக்கணும். ஓகேவா? சரியா? ஏபி இருவரும் இணைந்து, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, ஏபி இருவரும் இணைந்து ஒன் பை ஆறு நாள். சரியா? இப்போ பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க அதான் தெரியல. சரியா? பி கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணனா, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு, ஏ மட்டும் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்னு தெரியும். இப்போ நம்ம பி கண்டுபிடிக்கணும், ஒன்று பை ஆறு. இப்போ இந்த பி அப்படியே வச்சுக்கணும், ஏ என்னென்னு இப்போ கொண்டு போகலாமா? பி அப்படியே வச்சுன்னு ஏ கொண்டு போனால் நாங்கள் வரோம், ஏ ஈக்குவல் பி ஈக்குவல் டு ஒன்று பை ஆறு மைனஸ் ஆகும். இது ப்ளஸ் என்னென்னு பார்க்க போனால் வரோம், மைனஸ் ஆகும். இப்போ இது ரெண்டுத்துக்கு நாங்கள் மிஸ்ஸிமாக எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஒன்று பை ஆறு. இப்போ இதுக்கு வந்து இங்கே ரெண்டுக்கும் பொதுவாக இருபத்தி நாலு இருக்குது. சரிங்களா? இப்போ இருபத்தி நாலின் மடங்காக இருக்கிறதால இது நம்ம எடுத்தோமா, நாலாறு இருபத்தி நாலு, ஒரு ஆறு ஆறு, ஆறு நாலு இருபத்தி நாலு, இருபத்தி நாலு வர மாதிரி படணும். அப்படின்னா இங்கே இருபத்தி நாலு வரணும், இங்கே நாலாளு பெருகணும், இங்கே நாலாளு பெருகணும். சரிங்களா? இப்போது இருபத்தி நாலு, ஒரு நாலு நாலு மைனஸ் ஒன்று, இப்போ எவ்வளோ வரும்? மூணு பை இருபத்தி நாலு, ஒரு நாலு நாலு, ஓர் மூணு மூணு, எட்டு மூணு இருபத்தி நாலு, ஒன் பை எட்டு. இப்போ பிக்கு ஒன் பை எட்டுனா பின்னது எயிட் டேஸ். எவ்வளோ நாளுங்க? எயிட் டேஸுங்க. சரிங்களா? இதை இப்படி தாங்க போடணும். சரிங்களா? இதில் எதனா டவுட்னா நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? அடுத்த கணக்கு பார்த்தனா, அதுக்கப்புறம் இருக்கிற நாலாவது கணக்கு. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை முப்பத்தஞ்சு நாட்களில் முடிப்பார். ஏ வந்து தனியே முப்பத்தஞ்சு நாள். சரிங்களா? பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில், அந்த வேலையை எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பான்னு கேட்குறாங்க. இப்போ 40% கூடுதல் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கவனிக்கணும். அப்படின்னா பி ஈக்குவல் டு ஒன்று பை முப்பத்தஞ்சு இன்ட்டு 40% கூடுதலானவர்னா என்ன பண்ணோம், சதவீதம்னா ஹண்ட்ரட்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நூறு, 40/100. சரிங்களா? இப்போ சதவீதத்தை இதை கன்வெர்ட் பண்ணும், இந்த சைபர் இந்த சைபர் கேன்சல், ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து, இது மொத்தத்தையும் பெருக்கப்பட்ட 35 × 5 ஓ ரெண்டு ரெண்டு, 35 × 5 ஐ 5 25 3 5 5 2 17. பி வந்து
ரெண்டு பை 175. ஓகேவா? 2/175. இப்போ இதில் பி தெரிஞ்சிச்சா, இப்போ அடுத்து என்ன பண்ணோம், இது அவர் கூடுதலான்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ரெண்டுத்தையும் இப்போ 1/35 ப்ளஸ் 2/35 என்ன பண்ணோம், ரெண்டுத்துக்கும் இப்போ அந்த பி ஆன்சர் வேணும்ல, அதனால் பி ஆனவர் அந்த வேலையை எத்தி நல்லா செய்து முடிப்பான்னு கேட்டுக்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் கூட்டினா அந்த ஆன்சர் நம்மளுக்கு வந்துடுங்க. பி ஈக்குவல் டு 1/35 ஏ ப்ளஸ் பி வந்து எவ்வளோ, 2/175. சரிங்களா? 35 எத்தினி, 175 எத்தினி மடங்கு இருக்குதுன்னு பார்த்தோன்னா 2 35 70, 3 35 4 35, 170 140 ப்ளஸ் 1 35, 175. அப்படின்னா 5 மடங்கு வருங்க. நான் வாயில் போட்டுட்டுங்க. சரிங்களா? இது ஒன்று தான். இப்போ பண்ணிங்கன்னா 5 + 2/175. இப்போ 7/175 இது அடிச்சுன்னா 7 × 14 மீதி 3 35 ஐஏ 35. அப்படின்னா எவ்வளோங்க வரும், 1/25 டேஸு. அப்படின்னா ஆன்சர் எவ்வளோங்க, பி வந்து 25 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. சரிங்களா? நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஏவே எவ்வளோ நாள் செய்கிறாங்கன்னு கேட்கணும். 1/35 பி ஆனவர் ஏவையோட எவ்வளோ 40% அதிகமாக கூடுதலாக வலிமை பெற்றுன்னு சொல்லுங்கள். அதனால் 40/30 நம்ம என்ன பண்ணோம், அதாக கூட பர்சன்டேஜ் போட்டு பண்ணால் பி வந்து 2/30 175 வந்து. இப்போ இது ரெண்டுத்தையும் கூடுதலாக பி எத்தனை நாள் அந்த வேலையை செய்கிறோன்னு சொல்லி இருந்தாலும் என்ன பண்ணோம், 1/35. சரிங்களா? இப்போ அந்த ஏனுடைய வேல்யூ ப்ளஸ் இந்த பியினுடைய வேல்யூ ரெண்டுத்தையும் கூட்டினேன்னா நம்மளுக்கு ஆன்சரு வந்துடுங்க. சரிங்களா? இப்போ அடுத்து கணக்குங்க. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் ஏ என்பவர் ஒரு வேலையை தனியே 10 நாட்களிலும் பி ஆனவர் அதே வேலையை தனியே 15 நாட்களிலும் முடிப்பர். அவர்கள் இந்த வேலையை ரூபாய் 2 லட்சத்தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெறும் தொகை டேஷ் ஆகும். சரிங்களா? இப்போ ரெண்டு பேரும், இப்போ ஏ வந்து 1/10, பி வந்து 1/15. சரிங்களா? இது ஈஸ்ட்டு. சரிங்களா? ஏன்னா தொகை முடிச்சிருக்காங்கன்னா ஈஸ்ட்டுன்னு அர்த்தம். இப்போ அந்த மெத்தடில் போடணும். சரிங்களா? ஏ பி 1/10 1/15. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், இதை அடிச்சுமா இரஞ்சு 10 மூஞ்சு 5. ஓகேவா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3:2 வந்துடும். சரிங்களா? ஏ மடங்கு 3, பி மடங்கு 2, ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ, 5. ஓகேவா? இப்போ ஏயின் தொகை தான்னு கேட்டுக்கிறாங்க. ஏயின் தொகைக்கு 3/ மொத்தம் எவ்வளோ, 5 × எவ்வளோ, 2 லட்சம். 1, 10, 100, 1000, 10,000, 1,000,000. ஓகேவா? இப்போ இதை அடிச்சுன்னா 1, 5, 4, 5, 20, 40,000. இப்போ 40 × 3 பேருக்குன்னா எவ்வளோ வரும், 3×12. சரிங்களா? 1,20,000 வரும். ஓகே? சரிங்களா? இதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ 3 மடங்கு. அப்படின்னா ஏனுடைய வேல்யூ 1,20,000, பீனுடைய வேல்யூ எவ்வளோ வரும், 80,000 வருங்க. சரிங்களா? இதான் இந்த கணக்கு. சரிங்களா?